ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக் வித் தியா. சம்மர் லீவுக்கு எங்கேயாவது வெளியில் போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணி, ஸோ ஊட்டிக்கு போகலாம் அப்படின்னு ஒரு ட்ரிப் பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ சென்னையிலேருந்து மேட்டுப்பாளையம் வரைக்கும் ட்ராவல் பண்ணி, அண்ட் மேட்டுப்பாளையத்துலேருந்து ஊட்டி டாய் ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுற எக்ஸ்பீரியன்ஸ் தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். ஊட்டி டாய் ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுறதுக்கு வந்து நாங்கள் ஒரு மாதத்துக்கு முன்னாடியே வந்து டிக்கெட்ஸ்லாம் புக் பண்ணிட்டோம். அப்போவே வந்து டிக்கெட்ஸ் ரொம்ப கம்மியாக தான் இருந்தது. நீங்களும் ஊட்டி பிளான் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக டாய் ட்ரெயினை மிஸ் பண்ணாதீங்க. ஒரு மாதத்துக்கு முன்னாடி கண்டிப்பாக புக் பண்ணிவிடுங்க. நாங்கள் வந்து சென்னையில் நைட் வந்து 10:30 பஸ் ஏறணும், அண்ட் காலையில் கரெக்டாக மேட்டுப்பாளையம் 5:45 இங்கே ரீச் ஆகிட்டோம். ஸோ இப்போ வந்து மேட்டுப்பாளையம் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்தாச்சு. இங்கே வந்து பக்கத்தில் நிறைய ஹோட்டல்ஸும் இருக்குது, அதே மாதிரி பஸ் ஸ்டாப்லேயும் வந்து ரெஸ்ட் ரூம்ஸ்லாம் நல்லாயிருக்கு, நல்லா நீட்டாகவும் இருந்தது. ஸோ இங்கேயே வந்து நம்ம ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு பக்கத்தில் இருக்க மேட்டுப்பாளையம் ரயில்வே ஸ்டேஷனுக்கு போகணும். ஸோ மேட்டுப்பாளையம் ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்துட்டோம். பஸ் ஸ்டாப்லேருந்து இங்கே வந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் தான். பார்த்தீங்கன்னா நம்ம போக வேண்டிய டாய் ட்ரெயின் வந்து ரெடியாக இருக்குது. பட் டாய் ட்ரெயின் வந்து கரெக்டாக 7:10 தான் இங்கேருந்து கிளம்புது. நாங்கள் வந்து கொஞ்சம் ஏர்லியரே வந்துட்டோம், அதனால் இந்த டாய் ட்ரெயினை ஃபுல்லாக ஒரு வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு நான் வந்துட்டேன். ஸோ முன்னாடி இருக்க டாய் ட்ரெயின் இன்ஜின் இதை தான் பார்த்துட்ருக்கோம். உலகத்துலேயே ரொம்ப ஸ்லோவஸ்ட் ட்ரெயின் அப்படின்னு வேர்ல்டு ரெக்கார்ட் வாங்கின ஒரு ட்ரெயினில் தான் இன்றைக்கி நான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ராவல் பண்ண போகிறேன். ஸோ ரொம்பவே எக்ஸைட்டிங்காக இருக்குது. ஊட்டிக்கு நீங்கள் பிளான் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக டாய் ட்ரெயினை மிஸ் பண்ணவே பண்ணாதீங்க. டாய் ட்ரெயினில் வந்து 2 சீட்டர்ஸ் இருக்குது, அதுவும் ஃபஸ்ட் கிளாஸ் அண்ட் செகண்ட் கிளாஸ். ஃபஸ்ட் கிளாஸில் வந்து இடம் வந்து கொஞ்சம் நல்லா தாராளமாக இருக்கும். நாங்களும் வந்து ஃபஸ்ட் கிளாஸில் தான் புக் பண்ணியிருக்கேன். இது வந்து நாங்கள் புக் பண்ண சீட்ஸு. இங்கே பார்த்தீங்கன்னா நல்லா இடம் தாராளமாக இருக்கும். கீழே லக்கேஜ் வச்சுக்கிறதுக்கு நல்லா இடம் இருக்கும். அதே மாதிரி கால் நீட்டி உட்கார அளவுக்கு நல்லாவே தாராளமாக இருந்தது. நான் குட்டீஸ்லாம் கூட வந்ததுனால, ஸோ கொஞ்சம் நல்லா இடம் தாராளமாக இருக்கணுன்றதுக்காக தான் ஃபஸ்ட் கிளாஸே புக் பண்ணேன். இதுக்கு பின்னாடி தான் வந்து செகண்ட் கிளாஸ் இருந்தது. நான் வந்து உங்களுக்கு அங்கே சீட்ஸ் எப்படி இருக்குன்னு காட்டுறேன். உள்ளே வந்து நிறைய பேர் இருந்ததுனால என்னால் உள்ளே போய் எடுக்க முடியல. ஸோ இங்கேருந்தே உங்களுக்கு நான் வீடியோ எடுத்து காட்டுறேன். இது வந்து நம்ம எம்டிசி பஸ்ஸில் இருக்க மாதிரி டபுள் சைட் சீட்ஸ் இருக்குது, அண்ட் 2 பேர் உட்கார மாதிரி இருக்கும். லக்கேஜஸும் வந்து நம்ம கால் கீழே தான் வச்சுக்கோம், கொஞ்சம் எடுக்கமாக தான் இருக்கும். செகண்ட் கிளாஸில் வந்து ஒரு ஆளுக்கு 350 ரூபா டிக்கெட் சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ மேட்டுப்பாளையம்லேருந்து ஊட்டி வரைக்கும் 5 hours ட்ராவல். ஸோ கொஞ்சம் தாராளமாக இருக்கணும்னு தான் நான் ஃபஸ்ட் கிளாஸ் புக் பண்ணேன். இப்போ பார்த்தீங்கன்னா டைம் கரெக்டாக 7:10 மேட்டுப்பாளையத்துலேருந்து ட்ரெயின் கிளம்பிடுச்சு. மேட்டுப்பாளையம்லேருந்து கிளம்பி ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு தான் வந்து இந்த வியூ பார்க்க முடியும். கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மலை மேலே ஏறுறது வந்து நல்லாவே தெரியும் அந்த வீடியோலேயே. அண்ட் சுற்றி வந்து ஃபுல்லாகவே மலை தான். அண்ட் அதே மாதிரி கிளைமேட் வந்து ரொம்பவே சில்லுன்னு சூப்பராக இருந்தது. மேட்டுப்பாளையம்க்கு அப்புறம் வர ஃபர்ஸ்ட் ஸ்டாப்பிங் இது தான் கல்லார். இந்த இடத்துல வந்து 2 நிமிஷம் தான் நின்றுச்சு, பட் யாரும் இறங்கலை. ஸோ ஏறி கொஞ்ச நேரம் தான் ஆச்சு, யாரும் இறங்கவும் ஃபீல் பண்ணல. ஸோ ஒரு 2 நிமிஷம் கழித்து இந்த இடத்துலேருந்து கிளம்பிட்டோம். அதுக்கப்புறம் தான் வந்து ட்ரெயின் வந்து நல்லாவே அந்த மலையில் ஏறுறது வந்து ரொம்பவே ஃபீல் பண்ண முடிஞ்சுது. போகிற வழி ஃபுல்லாகவே நல்லா நிறைய டேர்னிங்ஸ், நிறைய டனல்ஸ் கூட இருந்தது. ஆக்சுவலி மேட்டுப்பாளையம்லேருந்து இந்த மாதிரி நிறைய பிரிட்ஜஸ்லாம் இருக்குது. பிரிட்ஜ் கீழே வந்து நிறைய இடத்துல தண்ணி நிறையவே போயிட்டுருந்தது. மேட்டுப்பாளையம் டு ஊட்டி வந்து 250 பிரிட்ஜை வந்து இந்த ட்ரெயின் தாண்டி போகுது. குட்டி குட்டியாக நிறைய பிரிட்ஜஸ் நிறையவே இருக்குது. பார்த்திங்கன்னா கீழே அவ்வளோ தண்ணி போயிட்டுருக்கு, பட் இது சம்மர்ன்றனால இவ்வளோ கம்மியாக இருக்கான். ஒரு 1 hour ட்ராவலுக்கு அப்புறம் ஒரு இடத்துல ட்ரெயின் நிறுத்துனாங்க, பட் அது ஸ்டாப்பிங் இல்லை. எதுக்கு அப்படின்னு பார்த்தோன்னா இந்த ட்ரெயின் வந்து நீராவி இன்ஜின். ஸோ இதுக்கு வந்து அங்கங்கே நிறுத்தி இந்த மாதிரி தண்ணி வந்து ஃபில் பண்ணிட்டு தான் கிளம்புவாங்களாம். ஸோ அந்த டைமில் வந்து எல்லோரும் கீழே இறங்கி செல்ஃபி எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஸோ செல்ஃபி எடுக்கிறதுக்காகவே அங்கே வந்து நிறைய வியூ பாயிண்ட் மாதிரி வச்சுருந்தாங்க. முன்னாடி கம்பிலாம் செட் பண்ணி அங்கேருந்து ஃபோட்டோஸ் எடுக்கிற மாதிரி. ஸோ எல்லோரும் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. சர்வேஷ் கூட என்னை ஒரு ஃபோட்டோ எடுங்க அப்படின்னு சொல்லி வந்து நின்று போஸ் கொடுத்துட்டேன். ஸோ இங்கேருந்து பார்க்க சூப்பராக இருந்தது. அவ்வளோ கீழே இருக்க அந்த சிட்டி வந்து அவ்வளோ குட்டியாக தெரிஞ்சுது. அண்ட் இங்கே வந்து நிறைய மங்கியும் இருந்தது. ஸோ கீழே இறங்கும் போது எல்லோரும் ஜன்னலெல்லாம் க்ளோஸ் பண்ணி பொருளெல்லாம் சேஃபாக வச்சுட்டு தான் இறங்கினாங்க. ஸோ அங்கேருந்து தண்ணி ஃபில் பண்ணிவிட்டு ட்ரெயின் வந்து கிளம்பிடுச்சு. அந்த டனலுக்குள்ளே மூவ் ஆகுமே எல்லோரும் வந்து செம்மையாக கத்துனாங்க. எல்லோரும் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. டனல் வந்து வருது அப்படின்னாலே ஒரு 2 நிமிஷத்துக்கு முன்னாடியே உள்ளே வந்து லைட்ஸ் ஆன் பண்ணிடுறாங்க சேஃப்டிக்காக. இந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் உண்மையிலே ரொம்ப சூப்பராக இருந்தது. ஒவ்வொரு பிரிட்ஜ் மேலேயும் மூவ் ஆகும்போது அவ்வளோ அழகாக இருந்தது சீனரிஸ்லாம். ஸோ கண்டிப்பாக ஊட்டி வந்தீங்கன்னா இந்த டாய் ட்ரெயினை மிஸ் பண்ணவே பண்ணாதீங்க.
மண் சரிவெல்லாம் தடுக்கிறதுக்காக இந்த மாதிரி கற்களெல்லாம் வந்து கம்பிக்குள்ளே வச்சு இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. நெக்ஸ்ட் ஸ்டாப்பிங்கில் வந்து ஒரு பிரிட்ஜ் கிட்ட நிறுத்திருந்தாங்க. ஸோ அந்த பிரிட்ஜு வரைக்கும் போய் வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு போயிருந்தேன். நல்லா இருந்தது, அங்கேருந்து பார்க்க அவ்வளோ அழகாக இருந்தது. கீழே வந்து லேஸாக தான் தண்ணி போயிட்டுருந்தது, ரொம்ப அதிகமாக இல்லை. ஸோ நிறைய பேர் நான் போனதை பார்த்தோன்னே பின்னாடியே நிறைய பேர் வந்துட்டாங்க. அங்கே நின்று நிற்கவே இடம் இல்லாத மாதிரி ஆகிடுச்சு. ஸோ நின்று எல்லோரும் பிஸியாக ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் ட்ரெயின் ஹாரன் சத்தம் கேட்டு தான் வேகமாக இங்கேருந்து இறங்கி நான் போய் ட்ரெயினில் ஏறினேன். ஸோ இந்த இடத்துலேருந்து ஒரு அரை மணி நேரம் ட்ராவல் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் வந்து தண்ணி ஃபில் பண்ணுறதுக்காக ஒரு இடத்துல நிறுத்துனாங்க. உண்மையிலே அந்த இடம் அவ்வளோ அழகாக இருந்தது. சுற்றி தேயிலை தோட்டம்தான் இருந்தது, அண்ட் நடுவில் வந்து இந்த தண்ணி போயிட்டு இருந்தது. பார்த்ததுலே வந்து இங்கே தான் வந்து அதிக அளவு தண்ணி வந்து ஓடிட்டுருந்தது. சூப்பராக இருந்தது. எல்லோரும் வந்து கீழே இறங்கி ஃபோட்டோ எடுக்க முடியுமா நிறைய பேர் ட்ரை பண்ணாங்க. பட் சுற்றி வந்து நல்லா கம்பிலாம் போட்டு சேஃபாக க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ யாராலையுமே கீழே இறங்க முடியாது, இங்கேருந்தே பார்த்து என்ஜாய் பண்ணலாம். இந்த தண்ணி பக்கத்தில் இருக்கும் போது சில்னஸ் வந்து இன்னும் அதிகமாகவே இருந்தது. ஸோ எல்லோரும் வந்து ரொம்ப நேரமாக இங்கே என்ஜாய் பண்ணாங்க. இங்கே வந்து கூட கொஞ்சம் நேரம் நினச்சி ஒரு 10 நிமிஷத்துக்கிட்ட ஆச்சு. ஸோ அதுக்கப்புறம் ரயில் இன்ஜின் வந்து தண்ணி ஃபில் பண்ணிவிட்டு இங்கேருந்து மூவ் பண்ணோம். இதுக்கு மேலே வந்து பஸ் போகிற வழி இருக்குது. அங்கேருந்து இறங்கி வந்து இந்த டாய் ட்ரெயினை வீடியோ எடுக்கிறதுக்காக நிறைய பேர் இங்கே வந்து நின்றுட்டு இருந்தாங்க. வழி ஃபுல்லாகவே இந்த மாதிரி தேயிலை தோட்டமும் இந்த மாதிரி அங்கங்கே கீழே பிரிட்ஜு கீழெலாம் வந்து நிறைய தண்ணி போயிட்டு இருந்தது, ரொம்பவே பார்க்க அழகாக இருந்தது. ஸோ ஒரு வழியாக வந்து குன்னூர் வந்து ரீச் ஆகிட்டோம். இங்கே குன்னூரில் வந்து 10 மினிட்ஸ் கண்டிப்பாக பிரேக் இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து அந்த நீராவி இன்ஜினை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு இதில் வந்து டீசல் இன்ஜின் பொருத்துகிறாங்க. ஸோ இங்கேருந்து ஊட்டிக்கு வந்து இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே ட்ரெயின் மூவ் ஆகும். ஸோ குன்னூர்லேருந்து கிளம்பியாச்சு. குன்னூர்லேருந்து கிளம்புனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காடு எந்த மாதிரி எதுவும் வியூ வந்து அந்த அதிகளவு இல்லை. இதுக்கப்புறம் வந்து ஃபுல்லாகவே தேயிலை தோட்டமும் சுற்றி இருக்க அந்த கிராமம் நடுவில் இருக்க அந்த வீடுகளும் வந்து சூப்பராக இருந்தது பார்க்க. அண்ட் இந்த மாதிரி பைன் ட்ரீ ஃபாரஸ்ட் வந்து நிறையா இருந்தது. ஆக்சுவலி இந்த ட்ராவல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேட்டுப்பாளையத்துலேருந்து குன்னூர் வரைக்கும் ஃபுல்லாக காட்டு வழியாக வருது. அந்த காடு நடுவில் ஓடுற அந்த ஓடைகள் இந்த மாதிரி வியூ இருக்கும். அண்ட் குன்னூர்லேருந்து ஊட்டி வரைக்கும் இந்த மாதிரி தேயிலை தோட்டம் கீழே அந்த பள்ளத்தில் தெரிகிற அந்த வீடு இந்த மாதிரி சூப்பராக இருந்தது இதெல்லாம் பார்க்குறதுக்கு. ஸோ இந்த ரெண்டு இதையும் வந்து கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் மேட்டுப்பாளையத்துலேருந்தே ட்ராவல் பண்ணுங்கள், அப்போ தான் வந்து ஒரு சூப்பர் வியூ கிடைக்கும். ஸோ நீங்கள் வந்து டைமிங் வந்து கம்மி பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் குன்னூர்லேருந்து கூட புக் பண்ணலாம். கீழே ஃபுல்லாக வந்து கேரட் விதைச்சிருக்காங்க, பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும். ஃபுல்லாகவே அங்கே வந்து அந்த தேயிலை தோட்டமும் இந்த கேரட்டும் மட்டும்தான், அவ்வளோ அழகாக இருந்தது பார்க்க, அவ்வளோ க்ரீனிஷாக சூப்பராக இருந்தது வியூ எல்லாமே. மறுபடியும் ஒரு டனல் வந்துருச்சு. ஸோ லைட்ஸ் எல்லாம் உள்ளே ஆன் பண்ணிட்டாங்க, எல்லோரும் கத்த ஆரம்பித்தாங்க. டோட்டலாக வந்து இங்கே 16 டனல்ஸ் இருக்குது. ஸோ கரெக்டாக 12 மணி ஆகிடுச்சு, ஊட்டி வந்து ரீச் பண்ணிட்டோம். இது வந்து ஊட்டி பஸ் ஸ்டாண்ட். ஊட்டி பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துலேயே தான் வந்து ரயில்வே ஸ்டேஷனும் இருக்குது. ஸோ ஊட்டிக்கு வந்தாச்சு. வெல்கம் டு உதகமண்டலம். ட்ரெயின் விட்டு இறங்கினதுக்கப்புறம் ஆப்போசிட்டில் இருக்க பிளாட்ஃபார்மில் வந்து இந்த மாதிரி ஒரு ட்ரெயின் செட்டப் பண்ணி வச்சுருந்தாங்க, நின்று எல்லோரும் செல்ஃபி எடுக்கிறதுக்காக. ஸோ ஐ லவ் ஊட்டி அப்படின்ற ஒரு போர்டு முன்னாடி நிறைய பேர் நின்று ஃபோட்டோஸ் எடுத்து ரொம்பவே என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. நானும் போய் கொஞ்சம் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு ஊட்டி ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ரூமுக்கு ஷிஃப்ட் ஆனோம். நான் வந்து க்ரீன் ஆப்பிள் அப்படின்ற ஹோட்டலில் வந்து ரூம் புக் பண்ணியிருந்தேன். ஸோ போயிட்டு இப்போ ஆல்ரெடி 12:00 ஆகிடுச்சு. ஸோ போயிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு லஞ்ச் முடிச்சுட்டு ரோஸ் கார்டன் மட்டும் பார்க்கலாம் அப்படின்னு இன்றைக்கி பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ ரோஸ் கார்டனுக்கு வந்தாச்சு. ரோஸ் கார்டனுக்கு வந்து நாங்கள் 4 மணிக்கு தான் வந்தோம். இது டிக்கெட் பார்த்திங்கன்னா பெரியவங்களுக்கு 40 ரூபா, சின்ன பசங்களுக்கு வந்து 20 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. 5 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு தான் டிக்கெட்டும். ஸோ உள்ளே என்ட்ரி ஆனோம், ரொம்ப கூட்டம் இல்லை, உண்மையிலே சூப்பராக இருந்தது. திரும்புகிற பக்கம் எல்லாம் அவ்வளோ வெரைட்டியான கலர்ஸில் வெரைட்டியான ரோஸஸ் வந்து அவ்வளோ சூப்பராக இருந்தது பார்க்கவே. ஒவ்வொரு ரோஸும் கை ஃபுல்லாக இருக்கும், அவ்வளோ பெரிய ரோஸஸ்லாம் இருந்தது. நிஜமாகவே பார்க்க அவ்வளோ அழகாக இருந்தது. இவ்வளோ வெரைட்டி ரோஸ் இவ்வளோ கலர்ஸில் நான் பார்த்ததே கிடையாது, இதுதான் என்னோடய ஃபர்ஸ்ட் டைம்.
ஆக்சுவலி இந்த ரோஸ் கார்டன் வந்து ரொம்ப பெரிய ஸ்பேஸ். இதை வந்து ஃபுல்லாக சுற்றி பார்க்கணுன்னா குறைஞ்சது 2 மணி நேரம் ஆகும். நான் வந்து குட்டீஸ்லாம் கூட இருக்கிறதுனால அந்த அளவுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல. ஸோ முன்னாடி கொஞ்சமாக வந்து நான் கவர் பண்ணிவிட்டு இங்கேருந்து கிளம்பிட்டோம். பட் இதில் என்ன ஒரு விஷயம்னா, நாங்கள் ரோஸ் கார்டனுக்குள்ளே நுழைஞ்சு ஒரு 1/2 மணி நேரத்துலேயே சரியான மழை, அப்படி ஒரு மழை பெஞ்சது. எல்லாரும் வந்து எங்கடா இடம் கிடைக்கணும், எல்லாம் ஆளுக்கு ஒரு பக்கமாக போய் நின்றுட்டாங்க. பட் வீடியோ எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து கொடையில் கிளம்புனேன். சர்வேஷும் வந்து நானும் வரேன் அப்படின்னு சொல்லி என் கூட ஓடி வந்துட்டான். ஸோ நாங்கள் ரெண்டு பேரும் கொடையை பிடிச்சிக்கிட்டு எல்லா இடத்தையும் சுற்றி பார்த்தோம் முன்னாடி இருந்த வரைக்கும். ஸோ ஆப்போசிட்டில் வந்து அந்தளவுக்கு யாரும் இல்லை, பார்த்தீங்கன்னா எல்லாம் மழையில் நனைஞ்சிக்கிட்டு எங்கள் பக்கம் போகிறதுன்னு தெரியாமல் போய்கிட்டு இருந்தாங்க. ஸோ இதுலேருந்து ஸ்டெப்ஸில் இறங்கி கீழே அங்கே என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கலான்னு போனோம். அங்கேயும் வந்து அவ்வளோ கலர்ஃபுல் ரோசஸ்லாம் நிறையா இருந்தது. ஸோ மழை இல்லாமல் இருந்ததா இங்கே வந்து இன்னும் கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருப்போம். ஸோ மழையாக இருந்ததுனால நாங்கள் மொத்தமே இங்கே 1 மணி நேரம் தான் இருந்திருப்போம். ஆனால் அந்த லாஸ்ட் வரைக்கும் இருக்குது ரோஸ் கார்டன் ஃபுல்லாக. அவ்வளோ தூரம் வந்து கீழே போய் இறங்கி எல்லாத்தையும் பார்க்கணுன்னு தான் நினச்சி வந்தேன். ஆனால் இந்த மழை வந்ததுனால எங்கேயுமே போக முடியல. ஸோ கீழே வந்து வரைக்கும் வந்துட்டு சர்வேஷை கூப்பிட்டுட்டு அப்படியே ஒரு வழியில் ஏறி மறுபடியும் மேலே போயிட்டேன். இந்த சைடில் பார்த்திங்கன்னா நிறைய அந்த டாய்ஸில் வந்து அந்த செடியெல்லாம் வந்து சூப்பராக ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. மிக்கி மவுஸ் அப்புறம் பட்டர்ஃப்ளை இந்த மாதிரிலாம் வந்து அந்த செடியை டிசைன் பண்ணி வச்சுருந்தாங்க. பார்க்கவே அழகாக இருந்தது. ஆனால் அது பக்கத்தில் வந்து உட்காந்து ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு கூட இடம்லாம் அழகாக வச்சுருந்தாங்க. நிறைய பேர் வந்து ரொம்பவே என்ஜாய் பண்ணாங்க. மழைன்னு கூட பார்க்காம மழையில் நனைஞ்சிக்கிட்டே அவ்வளோ குட்டீஸும் ஆட்டம் போட்டுட்டு இருந்தாங்க. இப்போ மழை பெஞ்சதுக்கு அதுக்கும் அது மேலே இருக்க அந்த தண்ணி துளிகளோட சூப்பராக இருந்தது பார்க்குறதுக்கு. உண்மையாகவே இன்னும் கொஞ்சம் சூப்பராக இருந்தது. ஸோ இந்த ஸ்பைடு வந்து நல்லா அந்த கடைசி வரைக்கும் வந்துட்டேன். இந்த சைட் லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன மண்டபம் மாதிரி வச்சுருந்தாங்க. ஸோ இதோடு அப்படியே வந்து நான் நின்றுட்டேன். இதுக்கப்புறம் வந்து அந்த சைடு வந்து கீழே இறங்கி போனோம். ஸோ அங்கே நான் வந்து போகல. இதுவே வந்து 1 மணி நேரம் ஆகிடுச்சு, பசங்கள்லாம் ரொம்பவே டயர்டாயிட்டாங்க. ஸோ அதனால் கிளம்பலாம் அப்படின்னு முடிவு பண்ணிவிட்டு இந்த ரோஸ் கார்டன் மட்டும் சுற்றி பார்த்துட்டு ரூமுக்கு கிளம்பிட்டோம். ஸோ இங்கேருந்து போகிறதுக்கே வந்து ரொம்ப நேரம் ஆகிடுச்சு. மழை இருந்ததுனால நிறைய டிராஃபிக் இருந்தது. ஸோ நாளைக்கு வந்து பைக்காரா வாட்டர் ஃபால்ஸ், பைக்காரா டேம், அங்கே இருக்க போட்டிங் இதெல்லாம் பார்க்கலாம். ஸோ கண்டிப்பாக மறக்காமல் வீடியோவை பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.